நண்பர்களே, இளைய தளபதி விஜயோட சர்க்கார் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை விஜயோட பிறந்த நாள் அன்னைக்கு வந்து படக்குழு ரிலீஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தளபதி ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைச்சிது. ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆன உடனே கட் அவுட்டு, பேனரு, போஸ்டர் அப்படின்னு சூப்பராக வந்து தளபதி ரசிகர்கள் வந்து கொண்டாடினாங்க. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாமக சார்பில் வந்து எதிர்ப்பும் தெரிவித்தாங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை, தளபதி விஜய், முருகதாஸ் மற்றும் கலாநிதி மாறன் மூணு பேருக்கும் வந்து நோட்டீஸும் அனுப்புனாங்க. அதனைத் தொடர்ந்து படக்குழு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை சமூக வலைத்தளங்களில் வந்து நீக்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வழக்கறிஞர் ஒருத்தர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. அந்த மனுவில் வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, திரைப்படத்தின் மூலமாக புகைப்பிடிக்கிறத வந்து நடிகர் விஜய் வந்து ஊக்குவிக்கிறாரு, இதனால அவர்கிட்ட வந்து அபராதம் வசூலிக்கணும், விஜய் மற்றும் முருகதாஸ் இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் 10 கோடி ரூபாய் வந்து அபராதமாக வாங்கணும், அந்த 10 கோடி ரூபாயை அடையாரில் இருக்கக்கூடிய புற்றுநோய் மருத்துவமனைக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டிருந்தாரு. இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்திருக்கு. அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல வந்து விஜய் மற்றும் முருகதாஸ் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வந்து பேசுவோம், அவங்க வந்து 2 வாரத்துக்குள்ள வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்ற பதிலை வச்சுதான் மேற்கொண்டு வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நீதிமன்றம் தரப்புலேருந்து வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா விஜயோட ரசிகர்களுக்கு பெரிய ஒரு சோகத்தையும் கோபத்தையும் வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா எத்தனையோ திரைப்படங்கள்ல வந்து மது அருந்துற மாதிரியும் புகைப்பிடிக்கிற மாதிரியும் காட்சிகள் வருது, ஆனா விஜய் படத்துக்கு மட்டும் ஏன் எங்கேருந்து பிரச்சனை வருது அப்படிங்கிறது தெரியல, ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு தொடர்ந்து வந்து தளபதி ரசிகர்கள்லாம் கோபத்துல இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.